த்ரிஷாவின் ஜோடியை மணக்கும் இன்னொரு நடிகை. செயற்கை சாதனங்களால் உடல் வளத்தை இழந்த பிரபல நடிகை. போதை மருந்து கடத்தல் வழக்கில் கைதாகி இப்போ சொன்ன அனைத்து கெடுதல் சமாச்சாரங்களையும் பயன்படுத்தினேன். நான் இளவயதில் செய்த தப்பை இப்போது அனுபவிக்கிறேன். சொந்த குரலில் படத்தில் பேசிய த்ரிஷா, நீங்கள் ரொம்ப வயசான மாதிரி தோற்றமளிக்கிறீர்கள் என்று என்னை சொல்லி நீதிமன்றம் தீர்க்காத பிரச்சனை பேச்சின் மூலம் தீர்ந்தது. போதையில் தான் வருவார், ஆனால் போதையில் யார்ட்டையும் சண்டை போட்டதில்லை, எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து விட்டது. இனிமேல் நான் சுதந்திரமாக படங்களில் நடிப்பேன் என்று சொன்னார். எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். த்ரிஷாவின் ஜோடியை மணக்கும் இன்னொரு நடிகை ரகுல் பிரீத் சிங். சமீபத்தில் தான் இவர் போதை மருந்து கடத்தல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிந்திருக்கிறார். பல படங்கள் இவர் மீண்டும் உள்ளே போவாரா என்ற கணக்கின்படி இவரை நடிப்பதற்கு கூப்பிடாமல் இருக்கிறார்கள். ரகுல் பிரீத் சிங் என்ஜிகே படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாகவும், தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் கார்த்திக்கு ஜோடியாகவும் நடித்தவர். இவர் ஏற்கனவே தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போது சமீபத்தில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடினோடு இருக்கலாம், அவர் என்ன பண்ணிட்டார், நான் வணக்கவிருக்கும் கணவர் இவர்தான் என்று சொல்லி ஒரு நடிகர் படத்தை போட்டு வெளியிட்டார். அவர் பெயர் ஜாக்கி பலானி. அவர் இந்தி படங்களில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார், முன்னணி நடிகர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகினி என்ற படத்தில் த்ரிஷாவுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் ஜாக்கி பலோனி. இப்போ நான் சொன்னது கூட்டி கழித்து பார்த்தா சரியாக இருக்கா? த்ரிஷாவின் ஜோடியாக நடித்த நடிகரை ராகுல் பிரீத் சிங் மணக்கப் போகிறார். செயற்கை சாதனங்களால் உடல் வளத்தை இழந்த பிரபல நடிகை. அந்த நடிகை பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இயல்பான உடம்பு இயல்பான முகம், மஞ்சள் பூசி குளிக்கிறது, சோப்பு போட்டு குளிக்கிறதுலாம் இயல்பானது. ஆனால் நடிகைகள் வேண்டுமென்றே தாங்கள் அழகாக காட்ட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சருமத்தின் இயற்கை நிறத்தை மறைத்து அதை பாலிஷ் செய்து கொள்கிறார்கள். முகத்தை அடிக்கடி பாலிஷ் செய்து கொள்கிறார்கள். அதே மாதிரி தேவையற்ற அழகு சாதனங்களை முகத்தில் பயன்படுத்துகிறார்கள். இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா சோப்ரா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனையை விவரித்தார். நான் 20 வயதிலேயே அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ சொன்ன அனைத்து கெடுதல் சமாச்சாரங்களையும் பயன்படுத்தினேன். நான் என்னுடைய இயற்கை சருமத்தை வெளியில் காட்டியதில்லை, முகத்தை பளபளப்பாக்கி கொண்டேன். என்னென்ன லேட்டஸ்ட்டு முகசாதனங்கள் வருகிறதோ அத்தனையும் மேக்கப் சாதனங்களை பயன்படுத்தினேன். ஏன், என்னுடைய முடியை கூட நிறத்தையும் உருவத்தையும் மாற்றி அமைத்து கொண்டேன். இப்போது எனக்கு வயசாகிடுச்சு, அதனால் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப வயசான மாதிரி தோற்றமளிக்கிறீர்கள் என்று என்னை சொல்லி ஊசி குத்துவது போல் குத்தி என்னை ரணகலப்படுத்துகிறார்கள். இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் இளவயதில் செய்த தப்பை இப்போது அனுபவிக்கிறேன். இதனால் வருங்கால நடிகைகளுக்கும் சரி, இளம்பெண்களுக்கும் சரி, அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, தயவு செய்து செயற்கை அழகு சாதனங்களை பயன்படுத்தாதீர்கள். தற்காலிகமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அழகையும் தருமே தவிர நிரந்தர அழகை தராது. என்ன புரிஞ்சுதான் நான் சொன்னது? இந்த விளம்பரத்தை பார்த்து மயங்கி அந்த கிரீமை போடுறது, இந்த மையை போடுறது, இந்த அழகு சாதனத்துக்காக உடம்பை மாத்திரக்காக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க மக்களே. அதுவும் பெண்களை சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் 30 வயது ஆகும்போது 55 கிழவியாக மாறிவிடுவீர்கள். இது வேண்டுகோள் அல்ல, எச்சரிக்கை. சொந்த குரலில் படத்தில் பேசிய த்ரிஷா. த்ரிஷா வெற்றி பெற்ற அத்தனை படங்களிலும் அவர் சொந்த குரலில் பேசியதே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நல்லா தமிழ் பேச வரும். அந்த டப்பிங் பேசுகிற நேரத்திலே பிற படங்களில் நடித்து அதிக வருமானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே த்ரிஷா பின்னணி பேசியதில்லை. மங்காத்தா படத்தில்
வெங்கட் பிரபு வற்புறுத்தலின் பேரில் அவர் சொந்த குரலில் பேசினார். படம் சுமாராக போச்சு. அதுக்கப்புறம் பல படங்களில் அவர் பின்னணி குரல் தான். மணிரத்னம் அதில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார், இது வந்து ராஜாராணி கதை, வரலாற்று கதை, எனவே சொந்த குரலில் சுத்தமான தமிழில் பேசுங்க, வேணா வசனத்தை முன்கூட்டியே தந்துடுறேன், வீட்டில் மனப்பாடமாக பண்ணி அந்த மாடுலேஷன்லாம் தெரிந்து கொண்டு வந்து பேசுங்கள்னு சொல்லி சில நாட்கள் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா சொந்த குரலில் பேசியிருக்கிறார். நீதிமன்றம் தீர்க்காத பிரச்சனை பேச்சின் மூலம் தீர்ந்தது. எப்போவுமே சொல்லுவாங்க, கோர்ட்டு படிக்கட்டு ஏறினா வாய்தா வாங்கியே சொத்து புறம் காலியாயிடும். அதற்காக நல்ல மனிதர்களை வைத்து பஞ்சாயத்து பேசி எந்த பிரச்சனையானாலும் பேசி தீர்க்க வேண்டும். நம்ம முன்னோர்கள் சும்மையாக சொல்லியிருக்காங்க, பஞ்சாயத்துன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போது கட்ட பஞ்சாயத்தாக மாறிட்டு, அது வேறு விஷயம். தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் ஃபைனான்சியருமான சிங்கார வேலனிடம் நடிகர் விமல் தன்னுடைய சொந்த படமான மன்னர் வகையராவுக்கு சில லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தார். மன்னர் வகையரா படம் சரியாக வசூலில் வெற்றி பெறலை. இதனால் வாங்கிய கடனை சிங்கார வேலனு கொடுக்க முடியவில்லை. இதில் ஏதோ கணக்கு காட்டிய விவகாரத்தில் சிங்கார வேலனுக்கும் விமலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதை எவ்வளவோ பஞ்சாயத்தில் பேசி தீர்த்தாலும் தீர்க்கவே முடியல. உடனே என்ன விமல் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சிங்கார விமல் மீதும், சிங்காரம் நான் ஒன்றும் ஏமாற்றலை, அந்த படுபாய் விமல் தான் என்ன ஏமாற்றிட்டான்னு சொல்லி இருவரும் எதிரெதிர் மனுவை தாக்கல் செய்தார்கள். கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. என்றைக்குமே பேச்சுவார்த்தையில் ரெண்டு தினங்களில் நடக்கிற சுமூகமான பஞ்சாயத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆனாலும் சிவில் கேஸு முடியவே முடியாது. சில பலர் முயற்சியின் காரணமாக இப்போது சிங்கார வேலனுக்கும் நடிகர் விமலுக்கும் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது. இதை நடிகர் விமலே சந்தோஷமாக அறிவித்தார். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் வாபஸ் பெறவும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது, இனிமேல் நான் சுதந்திரமாக படங்களில் நடிப்பேன் என்று சொன்னார். சொன்ன வாய் முகூர்த்தம் இப்போ ஏ வெங்கடேஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் ஒரு பேய் படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார் விமல். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும், விமல் இந்த பிரச்சனைகளால் மட்டும் அவருக்கு மார்க்கெட் இழக்கவில்லை. எந்த விழாவுக்கு வந்தாலும் போதையில் தான் வருவார். ஆனால் போதையில் யார்ட்டையும் சண்டை போட்டதில்லை. அந்த போதை அதிகமான காரணத்தினால் என்னையா எப்போ பார்த்தாலும் தண்ணியை போட்டு வர்றான் இந்த விமல் பைய என்று சொல்லியே பல இயக்குநருடைய பட வாய்ப்பை இழந்து விட்டார் விமல். இனிமேல் அப்படி நடக்க மாட்டார் என்பதை அவருடைய பேச்சின் மூலம் தெரிய வருகிறது. பார்ப்போம், ஏன்னா போதைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் விடாது, விட்டுட்டா நல்லது. நேரிலே இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். தயவுசெய்து எஸ்டிசி வேர்ல்டு டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்டிசி சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.